நீ சொல்றத பார்த்தா குடி சீக்கிரமாவே அவர் மனசை மாத்திடலான்னு நினைக்கிறேன். அவர் பழகினதை பார்த்தா எனக்குன்னு அவர் மனசை மாத்துறது பெரிய கஷ்டமான காரியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா பொண்ண நீயே ஏமாத்திக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எத்தனை நாளைக்கு தான் இப்படி நடைப்பிடமா இருக்க முடியும்? அவர் சந்தோஷமா இருப்பாருன்னா நடப்பணுமா இல்ல பொண்ணுமா கூட ஆக தயாரா இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. அப்படின்னா நாளைக்கு நான் சொல்ற மாதிரி செய். வெல்கம் வெல்கம் இருக்கட்டும். என்னடி இது? இது தெரியல புடவை. புடவை சரி, எதுக்காக கட்டின? இல்ல வெறும் பாவடையோட இருந்தா அசிங்கமா இருக்கும், அதனாலதான் புடவை எடுத்து கட்டின. அது சரி, எங்க அம்மா புடவை எதுக்கு எடுத்து கட்டின? அது வந்து அம்மா ஒரு காலத்துல பொண்டாட்டியா இருந்தவங்க தானே, அதனால பொண்டாட்டியா வரப்போறவ அம்மாவோட புடவை எடுத்து கட்டுறதுல தப்பு இல்லன்னுதான் உங்க அம்மா புடவை எடுத்து நான் கட்டிக்கிட்டேன். எங்க அம்மா புடவைய எனக்கு பொண்டாட்டியா வரவதான் கட்டணும். எவனுக்கோ பொண்டாட்டியா போறவெல்லாம் கட்டக்கூடாது, புரியுதா? எவனுக்கோ பொண்டாட்டியா போறவெல்லாம் உங்க அம்மா புடவை எடுத்து கட்டக்கூடாது. ஆனா எவனோடவோ ஊர் சுத்துறவெல்லாம் உனக்கு பொண்டாட்டி ஆகலாமா? என்னடி சொல்ல, என்னையா இப்படி எல்லாம் அடிக்கிற? நேத்து நீ மயக்கம் தெளிஞ்சு பேசினியா இல்ல மயக்கத்திலேயே பேசினியா? அவ காய வச்சா நீ குளிர வச்ச, அவ உயிரை எடுத்தா நீ உயிரை கொடுத்த, இப்படி எல்லாம் சாந்திய விட நான் எல்லா வகையிலயும் பெட்டர்னு சொன்னியா? உசகமா என்ன பெட்டர் ஹாஃப்னு சொல்றேன் நினைச்சுதான் உரிமையான உங்க அம்மா புடவை எடுத்து காட்டின, அதுக்கு போய் இப்படி அடிச்சிட்டே ஐயா. வாய முறி, பொம்பளை இல்லாத வீடு இருந்தா தைரியமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தனியா இருக்க அவளை தள்ளிட்டு போலான்னு திட்டம் போட்டிருக்க. எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிங்கிறதுக்காக மனசுல எழுந்து போய் ஒரு நாலு வார்த்தை சொன்னோம்னா உடனே மனைவி எல்லாம் முடிவு பண்ணிட்டியா? என் இதே ஒண்ணு திறந்த வீடு இல்லடி, உன்ன மாதிரி கண்ட நாயெல்லாம் நுழையறதுக்கு. அவ என்ன புருஷனா எடுத்துக்கிறாளோ இல்லையோ, சாகுற வரைக்கும் சாந்தி தான் என் பொண்டாட்டி. உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க அந்த ஆளோட மனசு நான் இல்ல இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணாலையும் மாத்த முடியாது. நீ கட்டின புடவையே வேற ஒருத்தி கட்டுறதுக்கு சம்மதிக்காத அந்த ஆளு நிச்சயமா பொண்ணை தவிர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டார். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாரு, மனசையும் மாத்திக்க மாட்டாரு. எப்படியாவது அவர் என்ன மறந்துதான் ஆகணும், அதுக்கு என்ன வழி? அக்கா அவர் மறக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒன்னாலதான் அவரை மறக்க முடியுதா? இல்ல அவரோட ஞாபகத்தையாவது சரியா மறக்க முடியுதா? வரும்போது ஒண்ணு சொன்னாரே. ஓய் கீதா, போய் அந்த சாந்தி கிட்ட சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன். இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேதனை படுத்துறாள்ல, இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு நான் பிரசவ வேதனை உண்டாக்க போறேன். நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நம்ம கட்டுப்பாடு எல்லாம் பொண்டாட்டி அளவுல தான், ஒரே ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க எத்தனை கணக்கா கிடையாது. 10 மாசத்துக்கு ஒருத்தர் அவளை கர்ப்பமாக்கி வாழ்நாள் பூரா நிரந்தர கர்ப்பிணி ஆக்கல, என் பேரு கண்ணன் இல்ல. தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணு ஆசையே இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது, அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்ட. அக்கா உங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்கு மூணாவது ஒரு ஆள் தீர்வு சொல்லவே முடியாது. ஏன் நீயும் உன் பிரச்சனை